ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ எருசலேம் தேசத்திற்குள் அடியெடுத்து வைத்தது முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்துக் கொண்டே இருந்தாள். முதலாவதாக சாலமோனுடைய ஞானத்தை பார்த்தாள். இரண்டாவதாக சாலமோன் கட்டிய தேவாலயத்தை பார்த்தாள். மூன்றாவதாக அங்கே போஜனம் பரிமாறப்படுகின்ற பாத்திரங்களை கூட அவள் கவனித்தாள். நான்காவதாக அங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களை கூட கவனித்தாள். தயவு செஞ்சு கவனிங்க. உன்னுடைய இரண்டு கண்கள் வேதத்தை பார்க்கிற போது உன்னை 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ கிறிஸ்தவனாயிருப்பாய் என்றால் உன்னை சுற்றியிருக்கிறவர்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய நடத்தையை கவனிப்பார்கள், உன்னுடைய பேச்சை கவனிப்பார்கள், உன் நடையுடை பாவனைகளை கவனிப்பார்கள், உன் மொத்த வாழ்க்கையையும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். உதாரணத்திற்கு சேபா தேசத்து ராஜஸ்திரீ கவனித்துக் கொண்டிருக்கிறாள். உன்னை சுற்றியிருப்பவர்கள் மட்டுமல்ல, மேலே இருக்கிறவரும் கூட உன்னை கவனிக்கிறார் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே. நிறைய பேருக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னா, நான் இப்போ பட்டணத்துக்கு வந்துட்டேன், மனைவியை விட்டுட்டு வந்துட்டேன், கணவனை விட்டுட்டு வந்திருக்கேன், தாய் தந்தையை விட்டுட்டு நான் வந்துட்டேன், நான் இப்போ தனியாகலாம் இருக்கிறேன், ஒரு பேச்சுலராக இருக்கேன், ஒரு ரூம்ல இருக்கிறேன், நான் இப்போ என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது, என்ன யாராலையும் என்னை பார்க்க முடியாது, ஸோ என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்க ஆள் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று அநேகர் இஷ்டம் போல வாழ்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை எது தெரியுமா உங்களுக்கு? தனிமையில் இருப்பதுதான். யாரும் இல்லாத வேளையிலே, யாரும் துணையாக இல்லாத நேரத்திலே மனிதன் பாவம் செய்ய துணிகிறான். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகங்களிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிகமாக தனியாக இருப்பவர்கள்தான் விழுந்து போனதை பார்க்க முடியும். தனிமையில் இருந்தபோதுதான் ஏவாள் சோதிக்கப்பட்டாள். தனிமையில் இருந்தபோதுதான் சிம்சோன் சோதிக்கப்பட்டான். தனிமையில் இருந்தபோதுதான் யூதா பாவம் செய்தான். தனிமையில் இருந்தபோதுதான் தாவீது பெத்சேபாளோடு பாவம் செய்தான். தனிமையில் இருந்தபோதுதான் யூதாஸ் காரியோத்து பாவத்தில் விழுந்தான், அல்லது இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு 30 வெள்ளி நாணயங்களுக்கு பேரம் பேசினான். தனிமையில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதுதான் சாத்தான் வந்து அவரை சோதித்தான். தனிமையில் யோசேப் இருந்தபோதுதான் போத்திப்பரின் மனைவி அவனை சோதித்தாள். தனிமையில் சீகேமுக்கு போனபோதுதான் யோசேப் ஆபத்தில் மாட்டிக்கொண்டான். தன்னுடைய சகோதரர்களே தன்னை மிகவும் காயப்படுத்தி அல்லது திருபதை செய்து குடியில் தூக்கி போட்டு விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் வழியாய் வந்த வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார்கள். தனிமையில் இருந்தபோதுதான் காயின் தன்னுடைய சகோதரனான ஆபேலை கொலை செய்து போட்டான். தயவு செஞ்சு கவனிங்க. தனிமையாய் வாழ்வது ஆபத்தானது. எனவே உங்களுக்கு துணை வேண்டும். அந்த துணைதான் நான் பிரசங்கிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவனை சேவித்ததால் தான் யோசேப்பு தனியாக இருந்தபோதும் கூட பாவத்தை ஜெயித்தான். இயேசு கிறிஸ்து தனிமையில் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே சாத்தான் வந்து அவரை சோதித்த போது தேவன் அவருக்கு துணையாய் இருந்ததால் தான் இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டார். சகோதரனே சகோதரியே, நீ தனிமையில் இருக்கும் பொழுது தேவனை சார்ந்துகொள். தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற நிலையிலிரு. தேவன் பார்க்கிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்து சேபா தேசத்து ராஜஸ்திரீ எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை கவனித்தாள். உட்கார்ந்திருக்கிற விதத்தை கவனித்தாள். பக்தனான தாவீது 139 சங்கீதம் 2 வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஒரு தடவை வாசிக்கலாமா? 139 சங்கீதம் 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் என்று சொல்லுகிறான் தாவீது. அதாவது என் உட்காருதலை நீர் அறிவீர். ஏஷ், நீ எங்கெங்க உட்காருகிறாயோ, எங்கெங்க நீ போய் நிற்கிறையோ, எங்கெங்க நீ சுத்துறையோ, யாரோட சுத்துறையோ, எதுக்காக சுத்துறையோ, உன்னுடைய படுக்கையை கூட தேவன் அறிவார். நீ எங்கு படுத்திருக்கிறாய், எப்படி படுத்திருக்கிறாய், யாரோடு படுத்திருக்கிறாய், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை மறந்து போயிடாத. ஏஷ், உன் மனைவி பார்க்காமல் இருக்கலாம், உன் கணவன் பார்க்காமல் இருக்கலாம், உன் தாய் தகப்பன் பார்க்காமல் இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்து வாழ்ந்தால் நலமாயிருக்கும். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் கவனிக்கிறார் என்ற உணர்வோடு நீ வாழ்ந்தால் மனிதன் ஜாக்கிரதையாய் வாழ முடியும். அந்த யோசேப்பு அந்த பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பெரிய பொல்லாங்கு என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் யாரை மையமாய் வைக்கிறான்?
தேவனை வைத்து சொல்லுகிறான். தேவன் மீது தனக்கு இருக்கிற பயம். ஏற்ற வேளை, பாவம் செய்வதற்கு ஏற்ற வேளை. அப்படி ஏற்ற வேளையிலே பாவம் செய்யாமல் யோசேப்பை காப்பாற்றியது எது தெரியுமா? தேவன் மீது அவனுக்கு இருந்த அந்த பயம். வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எது? தீமையை வெறுப்பதுதான். உனக்கு தேவன் மீது பயம் இருக்கும் என்று சொன்னால், அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் கேட்கிறார் என்ற பயம் உனக்குள் இருக்குமானால் உன்னிடத்தை மிக கவனமானதாயிருக்கும். நீ வாழ்கிற விதம் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்கும். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மிக ஜாக்கிரதையாயிருக்கும். ஐயோ, இந்நாட்களில் மனிதர்களுக்கு தேவன் மீது பயமில்லாமல் போய்விட்டது. அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்த பொழுது ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், அமெரிக்க தேசத்தை அரிக்கிற கரையான் எது தெரியுமா? அமெரிக்க தேசத்தாருக்கு வந்திருக்கிற துர்பாக்கிய நிலை என்ன தெரியுமா? தேவன் மீது பயமில்லாமல் இருப்பது, தேவ பக்தியும் பயமும் இல்லாமல் இருப்பது. ஏஷ், தேவன் என்றால் பயம் இல்லாதவர்கள் துணிகரமாய் வாழ்கிறார்கள். தேவன் என்றால் பயம் இல்லாதவர்கள் துணிகரமாக நடக்கிறார்கள். தேவ பயம் இல்லாதவர்கள் விருப்பப்படி சுற்றுகிறார்கள், விருப்பப்படி குடிக்கிறார்கள், இஷ்டம் போல மனம் போன வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்று நீ அப்படி வாழ்கிறாய் என்றால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு தேவன் என்றால் பயமே இல்லை. தேவன் என்றால் பயம் இல்லாமல் அசட்டையாய் வாழ்கிறவர்கள் ஜாக்கிரதையா கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கையை தேவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து தன்னுடைய கைகளை கொட்டுகிறார். நீ செய்கிற உன்னுடைய கெட்ட செயல்களை, வாழ்கிற உன்னுடைய விதத்தை பார்க்கும் பொழுது தேவன் கோபப்படுகிறார். அவர் உன்னை தண்டிக்கிற அந்த நாள் வருகிற போது, தன்னுடைய கோபத்தால் உன்மீது தன் கையை நீட்டுகிற போது, உன்னால் தாங்க முடியாது, தவிர்க்க முடியாது, சகிக்க முடியாது, அந்த தேவனை நீ எதிர்த்து நிற்க முடியாது. அந்த நாள் வரும் முன்பாகவே இன்றே உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டால் அது நலமாக இருக்கும். அந்த நாளிலே சேபா தேசத்து ராஜஸ்திரி உட்கார்ந்திருக்கிற மேடையை, உட்கார்ந்திருக்கிற விதத்தை, உட்கார்ந்திருக்கிற மனிதர்களை கவனித்தாள். என் தேவனும் கூட கவனிக்கிறார். எப்படி நீ உட்கார்ந்திருக்கிறாய் என்று கவனிக்கிறார். வேதத்திலே சிலர் உட்கார்ந்திருந்தார்கள். யார் யார் எங்கே உட்கார்ந்திருந்தார்கள் என்பதை கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க. சங்கீதம், முதலாவது சங்கீதம், முதலாவது வசனம். முதலாவது சங்கீதம், முதலாவது வசனம். அங்க என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் என்ன செய்யக்கூடாதா? உட்காரக்கூடாது. பரியாசக்காரரோடு உட்காரக்கூடாது. பரியாசக்காரர் என்றால் யார்? பிறர் மீது மரியாதை இல்லாதவர்கள். பரியாசக்காரர்கள் யார்? எதிரில் இருக்கிறவர்களின் பலகீனத்தின் அடிப்படையில் ஏளனம் செய்பவர்கள். பாவம் கொஞ்சம் கருப்பா இருந்துட்டா அவ்வளவுதான், ஏ கருப்பா அது தப்பல்லவா, கொஞ்சம் ஒல்லியா இருந்தா ஏலே ஊசி, கொஞ்சம் குண்டா இருந்தா வச்சுக்கோங்க, சொல்லுங்க என்ன, ஏ தடியா, ஏ குண்டா, இவரு நம்ம மேல இருந்து குதிச்சவர் மாதிரி, இவர்கிட்ட எதுவுமே குறையில்லாத மாதிரி. தயவு செஞ்சு கவனிங்க, எதிரில் இருக்கிறவங்களுடைய பர்சனாலிட்டி அடிப்படையில், எதிரில் இருக்கிறவங்களோட கலரை வச்சு, எதிரில் இருக்கிறவங்களுடைய பலகீனத்தை வச்சு, ஊனத்தை வச்சு. பாவம், ஒருவேளை ஒரு கால் சரியில்லாமல் இருந்தா, ஏய் நொண்டி, தப்பில்லையா? எதிரில் இருக்கிறவங்களை பரிகாசம் செய்வது, எதிரில் இருக்கிறவங்களை மதிப்பு குறைவாக பேசுறது, எதிரில் இருப்பவர்களை ஏளனம் செய்வது, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாய் இருக்கிற ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டிய குணம் அது அல்ல. நம்ம யாருக்காவது இந்த குணம் இருக்கிறதா? பிறர் மீது ஜோக்கடித்துக் கொண்டே இருப்பது, எதிரில் இருப்பவர்களை கிண்டல் பண்ணிக்கொண்டே இருப்பது, எதிரில் இருப்பவர்கள் மீது பரியாசத்தோடு கூடிய கேலி செய்து கொண்டே இருப்பது. தயவு செஞ்சு கவனிங்க, இது ஆவிக்குரிய குணம் அல்ல, ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. உங்களில் யாராவது விதமாக பிறரை கேலி செய்வது, பிறர் மனம் நோக்கும்படியாக பரியாசம் செய்வது, பிறருடைய குறைகளை எல்லாம் குத்தி குத்தி காட்டுவது, பிறரின் பலகீனத்தின் அடிப்படையிலே அவர்கள் மனதை வேதனைப்படுத்துவது, இப்படி காரியங்களில் இருந்தால் தயவு செய்து அப்படி ஒருபோதும் செய்யாதீங்க, ஏளனம் செய்யாதீங்க, கேவலமா பார்க்காதீங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் உன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றால் நீயும் பிறரை மதிக்க கற்றுக்கொள். பிறர் உன்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? முதலாவது நீ அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்.
பிறருனை நினைவில் வைக்க வேண்டுமென்று நினைத்தால் பிறருடைய காரியங்களை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ முதலில் நீ அதை மற்றவர்களுக்கு செய். அது வேதத்தினுடைய சாரம். மற்றவர்களை நீ பரியாசம் செய்தால் உன்னை மற்றவர்கள் அதையேதான் செய்வார்கள். டிஎல் மூடி என்ற தெய்வ மனிதன் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது யாரோ ஒரு மனிதன் ஒரு சிறிய காகிதத்திலே ஏதோ விஷயத்தை எழுதி அனுப்பினார். அதை படித்தார். அதை படித்தவுடனே டிஎல் மூடி என்ன சொன்னார் தெரியுமா? சாதாரணமாக நமக்கு இதுபோன்ற கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் கடிதம் எழுதி அவர்களுடைய பிரச்சனைகளை எழுதுவார்கள், ஆனால் கீழே கையெழுத்து போட மறந்து விடுவார்கள். ஆனால் இவர் யாரோ வித்தியாசமா இருக்கிறார். அவர் பெயரை எழுதியிருந்தார், ஆனால் எழுத வேண்டிய விஷயத்தை மறந்து விட்டேன் என்று சொல்லியிருந்தார். இத்தனைக்கு அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? ஃபூல் அப்படின்னு எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாரு? ஃபூல். அந்த மனிதர் நினைத்தார் டிஎல் மூடி ஃபூல் என்று. அந்த ஸ்லிப்ல ஃபூல் என்று எழுதி அனுப்பினார். அதை படித்து விட்டு டிஎல் மூடி என்ன சொன்னார் என்றால், சாதாரணமா விஷயங்களை மேலே எழுதிட்டு கீழே சைன் போடுவாங்க, ஆனால் யாரோ விஷயத்தை எழுதாம சைன் மட்டும் போட்டு அனுப்பியிருக்காரு. எதை விதைப்பாயோ அதைத்தான் அறுப்பாய். யாரையோ பரியாசம் செய்ய வேண்டும், யாரையோ ஏளனம் செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நீ ஏளனம் செய்யப்படுவாய். நீ பரியாசத்துக்குள்ளாவாய். யாரையோ அளவைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ அளவைக்கப்படுவாய் என்ற சத்தியத்தை மறந்து விடாதே. காலேஜில் படிக்கிற தம்பிமார் தங்கைமார் அல்லது உத்தியோகம் செய்கிறவர்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது என்னவென்றால், பரியாசக்காரரோடு உட்காராதே. மற்றவர்களை மதிக்காதவர்கள், மற்றவர்களை மனிதநேயத்தோடு பார்க்காதவர்கள், பிறருடைய கலரை பார்த்து, பிறருடைய குலத்தை பார்த்து, பிறர் படிப்பை பார்த்தோ, பிறருடைய ஊரை பார்த்தோ, பிறருடைய நிலைமையை பார்த்தோ ஏளனமாய் பேசுகிற மனிதர்களோடு தயவு செய்து உட்காராதீங்க. அவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராதே, அவர்களுடனான சகவாசம் உனக்கு வேண்டாம். வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக வாசிக்கலாம் ஆதியாகமம் 42:1. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? 2 கவனிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். தமிழ் வேதத்திலே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன என்று இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளிலே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று இருக்கிறது. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து, நீங்கள் ஏன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? Why do you sit and look at each other? தயவு செஞ்சு கவனிங்க. பஞ்சம் அந்த தேசத்திலே உணவுக்கு வழி இல்லாமல் செய்துவிட்டது, தானியம் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் பொறுப்பில்லாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். வீட்டிலே பிரச்சனை இருக்கிறது, வீட்டிலே ஆகாரம் இல்லை. யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து கேட்கிறான், என்ன இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, என்ன? வீட்டில் முளைத்திருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அல்லவா? பொறுப்பில்லாமல் உட்கார்ந்திருப்பது, பரியாசக்காரரோடு உட்கார்ந்திருப்பதை பார்த்தோம். இரண்டாவது பொறுப்பில்லாமல் உட்கார்ந்திருப்பது. சகோதர சகோதரிகளை ஜாக்கிரதையாக கவனிங்க. நம்ம அநேக தம்பிமார் தங்கைமார் உங்கள் வீட்டில் ஒரு வேலையை கூட கண்டுக்க மாட்டீங்க. அம்மாவுக்கு உதவி செய்வதோ அல்லது அப்பாவுக்கு உதவி செய்வதோ நம்ம அநேகருக்கு அந்த பழக்கமே கிடையாதுங்க. அப்படியே டிவி முன்னால் உட்காந்துக்கிட்டு, எப்போதும் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கே, கொஞ்சம் வந்து உதவி செய்யலாம்ல என்று எந்த தாயாவது தன் மகளிடத்தில் கேட்டா, ஏண்டா இப்போ பார்த்தாலும் கழுத மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காம கொஞ்சம் வந்து வீட்டு வேலை ஏதாவது பார்க்கலாம்ல என்று அந்த தகப்பனாவது தன் குமாரனிடத்தில் சொன்னா, தயவு செஞ்சு கவனிங்க. அந்த பிள்ளைங்க பொறுப்பற்ற பிள்ளைகள். வீட்டில் பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, குறைவு இருக்கு. அந்த குறைவுகளை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வயசானவராயிருக்கிற அப்பாவுக்கு இல்லை, வாலிபனாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இருக்கு. யூதாவாகட்டும், சிமியோனாகட்டும், அல்லது ரூபனாகட்டும்,
இவளெல்லோருமே சின்ன குழந்தைங்க கிடையாது, நல்லா வளர்ந்தவங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க கூட இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கு. ஆனாலும் பொறுப்பு இல்லை. சில கணவன்மார்களுக்கு கூட பொறுப்பு இருக்காது. வேலை விட்டு எதுவும் பார்க்காம உட்காந்து கதையடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மனைவி பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாலு காசு சம்பாதிச்சுட்டு வந்தா பொறுப்பு இல்லாம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. ஐயா கவனிங்க, அது ஆவிக்குரிய குணம் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கையின் பிரயாசம் இல்லாமல் ஒருவர் கூட சாப்பிடவே கூடாது. நீ சாப்பிட்றதுக்கு முன்னால உன்னை பார்த்து நீயே ஒரு கேள்வி கேட்டுப்பார். முதலாவது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை. நீ ஸ்டூடெண்டா? நீ ஒழுங்கா படிக்கிறவனா இருக்கணும். ஆபீஸ்ல வேலை பார்க்கறியா? கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையும் மொத்தமா பொறுப்பா செய்யணும். கணவனா? கணவனா அவனுடைய பொறுப்பு. தந்தையா? தந்தையா அவனுடைய பொறுப்பு. தாயா? மனைவியா? உன்னுடைய பொறுப்பு. அந்த நாளிலே உன்னுடைய பொறுப்பை நேர்த்தியா நிறைவேற்றி இருந்தா சந்தோஷமா சாப்பிடலாம். எஸ், என்னுடைய பொறுப்பை இன்னைக்கு நான் நல்லா நிறைவேற்றியிருக்கேன். நான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சிருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி சாப்பிடும்போது தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். அந்த யாக்கோபின் குமாரர்கள் எப்படி இருந்தார்கள்? பொறுப்பற்றவர்களாய் உட்கார்ந்து இருந்தார்கள். இன்றைக்கும் இருக்கீங்களா? வயசாகுதே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்கிறதில்ல. உங்கள் டேடி தான் எல்லா விஷயத்திலையும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உங்கள் மம்மி தான் எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கணவனே எல்லாத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அல்லது மனைவி தான் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ நீ என்ன செய்கிற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை பொறுப்பு இல்லாமல் வெட்டியா இருப்பாய் என்றால், கடமையை மறந்து இருப்பாய் என்றால், அது உனக்கு நல்லதல்ல. வேலையில்லாம உட்காராத என்று ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தேவன் சொல்லுகிறார். ஒவ்வொரு கணவனுக்கும் அதே போல மனைவிக்கும் தேவன் சொல்லுகிறார். அதை கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும். மூன்றாவதாக இன்னொரு உட்கார்தலை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதல் வசனம், ஆதியாகமம் 19வது அதிகாரம் முதல் வசனம், ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க போறோம். சேபா தேசத்து ராஜஸ்திரி சிலருடைய உட்கார்தலை கவனித்தாள். தேவன் நம்முடைய உட்கார்தலையும் நாம் நிற்பதையும் கூட கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் பார்க்கிறோம். அதனாலதான் வேதத்தில் யார் யார் எங்க உட்கார்ந்து இருக்காங்களோ அங்க உங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதலாவது வசனம், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடாரவாசலில் உட்கார்ந்திருந்து. இங்க ஆபிரகாம் எங்க உட்கார்ந்திருக்கிறான்? தன்னுடைய கூடாரவாசல் உட்கார்ந்திருக்கிறான். சரி, 19வது அதிகாரம் முதல் வசனம், அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. 18வது அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபிரகாம் உட்கார்ந்திருந்தான். 19வது வசனம் முதல் வசனத்தில் லோத்து உட்கார்ந்திருக்கிறான். ஆனா உட்கார்ந்திருக்கிற ஸ்பாட்டு வேற வேற, உட்கார்ந்திருந்த இடம் வேறு வேறு. ஜாக்கிரதையா கவனிங்க. ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான், ஆனால் லோத்தோ சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். கவனிங்க சகோதர சகோதரிகளே, தேவன் ஆபிரகாமை தரிசித்த போது ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசலிலே உட்கார்ந்திருப்பதை காண்கிறோம். தேவன் தரிசித்த போது ஆபிரகாம் தன்னுடைய வீட்டின் அருகே உட்கார்ந்திருந்தான். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமே, வரப்போகிற வருடத்தில் இந்த நேரத்தில் ஒரு அழகான குழந்தை உன் கையில் இருக்கும். ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தை தேவன் அருளினார். நீதிமொழிகள் 27:8 ஒரு அழகான வார்த்தை அங்கு இருக்கிறது. என்னன்னு பார்க்கலாமா? தன் வீட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் வீட்டை விட்டு அலைகிற மனிதன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு சமானமானவன். ஆபிரகாம் தன் வீட்டை விட்டு போகாமல் தன் கூடாரத்தினுடைய வாசலில் அமர்ந்திருக்கிறான். லோத்தோ தன்னுடைய வீட்டை விட்டு விட்டு வந்து சோதோம் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். தயவு செஞ்சு கவனிங்க, இதுல சில அற்புதமான பாடங்கள் மறைந்திருக்கிறது. அதை என்னன்னு கத்துக்கலாம் வாங்க. ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். அப்படி உட்கார்ந்திருக்கிற வேளையிலே தேவன் அவனுக்கு தரிசனம் தந்தார். நம்ம வேலைக்கு போகிற அநேக கணவன்மார் இருக்கிறீர்கள், மனைவிமார்களும் இருக்கிறீர்கள். ஆஃபீஸ் 5 மணிக்கு முடிஞ்சிடும் அல்லது 6 மணிக்கு முடிஞ்சிடும். நான் கேட்குறேன் சகோதரனே, 5 மணிக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சிடும்னா நீ எங்கே போகிற? ஸ்ட்ரைட்டாக உன் வீட்டுக்கு தான் போறியா? பிள்ளைகளை குறித்து பேசும்போது நாம் சொல்லுவோம் என்னென்ன, இவங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலிங்க, இவங்க பையன் ரொம்ப புத்திசாலிங்க. அப்படியா? எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க? ஸ்கூலுக்கு போவான், ஸ்கூல் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வந்துடுவான். அவங்க பொண்ணு காலேஜுக்கு போவா,
காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துருவா. காலேஜ் காலேஜ் விட்டா வீடு, வேற எங்கேயும் போக மாட்டா. புத்திசாலிகளை குறித்து சாதாரணமாக பேசுகிற பேச்சு இவை. ஆபீஸு வீடு, வீடு ஆபீஸு, இதை தவிர அதை தவிர அவர் எங்கேயும் போக மாட்டாருங்க. ஆனா ரொம்ப புத்திசாலி சொல்றமா இல்லையா? வீடு உத்தியோகம் அவ்வளவுதான். எந்த கணவன் வீட்டை நேசிக்கிறானோ, எந்த மனைவி வீட்டை நேசிக்கிறாளோ, அந்த வீடு அபிவிருத்தி ஆகும். நம்ம அநேகர் ஆபீஸ் 5 மணிக்கு முடிஞ்சா 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாங்க. என்னதான் செய்வாங்களோ தெரியாது. உதவாத நண்பர்களோட சுத்துறவங்க சில பேர், உதவாத நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறவங்க சில பேர், இஷ்டம் போல வாழ்றதுக்கு, ஒண்ணுக்கும் உதவாத வாழ்க்கை வாழ்றதுக்கு உள்ள நேரத்தை வீணடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு சகோதரனே ஜாக்கிரதா கவனி, நீ உண்மையான ஆவிக்குரியவன் என்றால் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துரு. உனக்குன்னு மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் இருக்காங்க. அந்த வீட்டை நேசிக்க வேண்டிய அந்த வீட்டை நேரத்துக்கு வர வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. தயவு செஞ்சு கவனிங்க. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு அருகையே உட்கார்ந்திருந்தான். அதாவது தனக்குள்ள பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு ஊர் சுத்துறதுக்கு போகல, அப்படியே சுத்தி டைம் பாஸ் பண்ணல. தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தான். தேவன் அவனை சந்தித்தார், ஆசீர்வதித்தார். உனக்கும் பொறுப்புகள் இருக்கலவா? ஒரு மனைவியாக, கணவனாக, தாயாக, தந்தையாக, அதே போல படித்துக் கொண்டிருக்கிற தம்பிமார், உத்தியோகம் பார்க்கிற தம்பிமார், தங்கைமார், பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கிறது. தேவனனை கேள்வி கேட்பார், அந்த கேள்விக்கு நான் பதில் தர வேண்டும் என்ற தேவன் மீது இருக்கிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்த பொழுது தேவன் சந்திக்க வந்தபோது ஆபிரகாம் அவருடைய தொடர்பில் இருந்தான். தன் வீட்டை விட்டு அலைகிற மனிதன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு சமானமானவன். அநேக சகோதரர்கள் அது என்னமோ தெரியும், அவங்களுக்கு வீடுனா போறதுக்கே மனசு இருக்காது. ஆபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறதுக்கு மனசே இருக்காது தம்பிமார். அதே போல சில தங்கைகள் காலேஜ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போறதுக்கு மனசே இருக்காது. ஜாக்கிரதை, உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல அப்படின்னா ஆக்சுவலா உங்களுடைய புத்தி நல்லதில்லை அப்படிங்கறதான் அர்த்தம். டேவிட் பிரைனர்ட் என்ற தேவனுடைய மனிதன் அற்புதமாக ஒரு காரியத்தை சொன்னார். உலகத்திலேயே அற்புதமான இடம்னு ஒன்று இருக்குதுன்னா அது நான் வசிக்கிறேனுடைய சின்ன வீடுதான் என்று சொன்னார். என்ன சொன்னார்? உலகத்திலேயே ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது என்றால் அது என்னுடைய வீடுதான். உலகத்தில் ஒரு அற்புதமான இடம் இருக்கிறதா என்று கேட்டால் உன்னால் சொல்ல முடிய வேண்டும் என்னவென்று? நான் வசிக்கும் வீடுதான் அற்புதமான இடம். சகோதரிகளே, உங்களால சொல்ல முடியணும், உங்க வீடுதான் ஒரு பரலோகம் என்று சொல்லி. நான் கேட்கிறேன், உன்னுடைய வீட்டை தேவன் தரிசிக்கிற நிலையில் நீ வைத்திருக்கிறாயா? அன்று தேவன் ஆபிரகாமுக்கு அவன் வீட்டில் தரிசனமானார். அப்படி ஆபிரகாமனுடைய வீட்டிற்கு வந்தபோது அந்த வீட்டுக்குள் தேவனால் நுழைய முடிந்தது. ஆனால் கவனிங்க, அன்று தூதர்கள் லோத்தை சந்தித்த போது வீட்டை தரிசிக்க இயலாமல் போனது. ஏனென்றால் அந்த வீட்டிலே தேவனுக்கு இடமில்லை. சோதாம் வாசலில் இருக்கிறான். அது பாவிகளின் பட்டணம், பாவத்தால் நிரம்பியிருக்கிற ஒரு பட்டணம், தேவன் சபிக்கப் போகிற ஒரு பட்டணம், சபித்து எரிக்கப் போகிற ஒரு பட்டணம். வாசல் என்று சொன்னால் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமா கிராமங்கள்ல ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை சுத்தி திண்ணை கட்டுவாங்க. அந்த மரத்தை சுத்தி திண்ணை மாதிரி ஒன்று கட்டுவாங்க. கற்களை வச்சு அப்படியே ஒரு திண்ணை கட்டுவாங்க. பொதுவாக வயசானவங்க எல்லாம் அங்கே வந்து உட்காருவாங்க. பஞ்சாயத்து அங்கே தான் கூட்டுவாங்க. அந்த கிராமத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை அந்த பெரியவங்க கிட்ட கொண்டு வரும்போது விசாரிச்சு பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அப்படி அந்த மாதிரி இடத்த தான் பஞ்சாயத்து கூடம்னு சொல்லுவாங்க. லோத்து பெரிய மனுஷனாயிட்டான். எதுக்கு பெரியவன்? பாவிகளுடைய பட்டணத்தில் அங்கே இருக்கிற பாவிகளுக்கு பெரிய மனுஷனாயிட்டான். என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? வீடு தரைமட்டமானது. வீட்டில் உள்ள பொருட்கள் எரிந்து போயின. பெண்கள், அவனுடைய மகள்கள் அங்கு நடக்கிற பாவங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 கடைசியில் அவர்கள் இருதயம் பாழாகி போனது. மனைவி, லோத்தின் மனைவி அந்த சோதோமில் இருந்த சுகபோகங்களுக்கு எவ்வளவோ அடிமையாகி போனாள். இறுதியில் தேவனே தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை ரட்சிக்க முயற்சி செய்த போது லோத்தின் மனைவி சோதோமின் மீதிருந்த பற்றுதலினாலே இறுதியில் உப்புத்தூணாகி போனாள். மக்களோ அங்கு நடக்கிற பாவங்களை பார்த்து தங்களுக்குள் உண்டான பாவ சிந்தையினால் இறுதியில் செய்யக்கூடாத பெரிய பாவத்தை செய்து சாபத்துக்கு ஆளானார்கள். கவனிக்கிறீங்களா? வீட்டின் வாசலில் உட்கார்ந்திருந்த ஆபிரகாமோ வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டு விசுவாசிகளுக்கு தகப்பனானான். வீட்டை விட்டு விட்டு வீட்டை மறந்து வீட்டிலே ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய லோத்து பாவிகள் உட்கார்கிற இடத்தில் உட்கார்ந்து பாவிகளோடே உட்கார்ந்து கொண்டு வீட்டை பறிகொடுத்து விட்டான்.
சபிக்கப்பட்ட சந்ததிக்கு தகப்பனாகி போனான். நான் கேட்கிறேன், நீ எங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? எதற்காக உட்கார்ந்திருக்கிறாய்? தயவு செய்து சிந்தித்துப்பார். சிலர் பரியாசக்காரரோடு உட்கார்ந்திருந்தால், சிலர் பொறுப்பை மறந்து உட்கார்ந்திருந்தால், ஒருவராவிக்குரியவனாய் தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தால், இன்னொருவனோ வீட்டை விட்டு விட்டு எங்கோ உட்கார்ந்திருக்கிறான். நீ எங்கிருக்கிறாய்? சமயம் சந்தர்ப்பம் வாய்த்ததனால் தேவன் கேட்கிறார், நீ எங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? நீ உட்கார்ந்திருப்பதை தேவன் கவனிக்கிறார். நீ இருக்கிற இடத்தை தேவன் பார்க்கிறார். உன் நடத்தையை தேவன் பார்க்கிறார். உன் படுக்கையை கூட அவர் பார்க்கிறார். ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்கிறேன், உன்னை பார்க்கிற போது, உன் நடத்தையை பார்க்கிற போது, உன் படுக்கையை பார்க்கிற போது, உன் உட்காருதலை, உன் எழுதலை தேவன் பார்க்கிற போது, தேவன் சந்தோஷப்படுவாரா? தேவன் மகிழ்ச்சி அடைவாரா? அல்லது பொறுப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து இந்த மனிதனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாரா? உன்னை சிருஷ்டித்ததற்காக தேவன் வருத்தப்படாமல் நீ எச்சரிக்கையாயிரு. உன்னை சிருஷ்டித்ததற்கு தேவன் வேதனைப்படாமல் ஜாக்கிரதையாயிரு. அந்த நாள் வரும் முன்பு இன்றே குறைகளை உணர்ந்து திருத்தி வாழ்ந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். தலைகளை தாழ்த்தி ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, சேபா தேசத்து ராஜஸ்திரீ உட்காருவதை கூட கவனித்தாள். அவருடைய மேடையை கவனித்தாள். ஆண்டவரே, நீரும் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் உட்காருதலை கவனிக்கிறீர். அப்படி நீர் எங்களை கவனிக்கிற போது நீர் ஏற்றுக்கொள்பவர்களாய், கனப்படுத்துகிறவர்களாய், நாங்கள் வாழும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பரியாசக்காரரோடு உட்காருவது, வேலையை பற்றி கவலைப்படாமல் யாக்கோபின் பிள்ளைகளைப் போல பொறுப்பற்றவர்களாய் உட்காருவது, வீட்டை மறந்து பொறுப்புகளை மறந்து எங்கோ ஒரு இடத்தில் உட்காருவது, ஆண்டவரது சேமம் அல்லவே? ஆபிரகாமைப் போல பொறுப்புகளை உணர்ந்து தன்னுடைய வேலை முடிந்த உடனே, ஆண்டவரே தனக்கு வீடு, தன்னுடைய வேலை, அதைத் தவிர வேறு ஒன்றும் தெரியாது என்கிற ஒரு குணமுள்ளவனாக அவன் வாழ்ந்தான். உம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டான். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு தந்தையானான். விசுவாசிகளுக்கு தகப்பனானான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒழுக்க குணத்தோடு வாழுகிற கிருபை எங்களுக்கு அருளும். உம்முடைய வார்த்தைகள் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை அருள வேண்டுமென் உமக்கே துதி கனமகிமை ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கல்வாரி சரம் நிகழ்ச்சியை காண்கிறவங்கள் எல்லோருக்கும் ஷலோம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வாரிஸ்வரம் நிகழ்ச்சியானது இந்த நாளிலே சுமார் 450 நிகழ்ச்சிகளாக, அது தெலுங்கில் மாத்திரமே அல்ல, இங்கிலீஷிலும், ஹிந்தியிலும், உருதுவிலும், பெங்காலியிலும், குஜராத்தியிலும், மராட்டியிலும், பஞ்சாபியிலும், கன்னடத்திலும், ஒரியாவிலும், தமிழிலும், நம்முடைய பாரத தேசத்தின் எல்லா முக்கியமான மொழிகளிலும் இன்று கல்வாரிஸ்வரம் மூலமாக சுத்தமான வார்த்தைகளை மொழிமாற்றம் செய்யப்பட்டு கோடிக்கணக்கானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை தேவன் அருளியிருக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று தெரியுமா? யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை காண்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் மனப்பூர்வமாய் அனுப்புகிற காணிக்கைகள் மூலமாக இத்தனை லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கு முன்பு நம் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்த அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதினாலே, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாயிருந்திருக்கிறது என்றால், எதற்காக உங்கள் குடும்பம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை காணிக்கையால் தாங்கி அநேக லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது? எல்லா தானங்களிலும் அன்னதானமே சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்துக்கு மிஞ்சிய தானம் வேறு தானம் கிடையவே கிடையாது. சில லட்சம் பேருக்கு நீங்கள் குடும்பமாக தரும் உங்கள் காணிக்கையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் ஏன் முன்வரக்கூடாது? தேவன் உங்களை ஏவுவாரானால் இன்றே இந்த நிகழ்ச்சியை தாங்க முன்வாருங்கள். லட்சக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். டிவியில் காண்பிக்கிற இந்த எண்ணுக்கு போன் பண்ணுங்கள். எந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை தாங்க முடியுமோ, எந்த விதத்திலே நீங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியுமோ, விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சதீஷ்குமார். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.